ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் ஹென்ரி சிக்மென். இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற சாய்ஸ் வச்சு கேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னியாகவும் போகும். கலெக்ஷன் ஏன் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 5 எபிசோடு இருக்குன்னு நினைக்கிறேன். விளையாடி பார்த்துருவோமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாரும் மறக்காமல் லைக்கை போட்டு விடுங்க. மினிமம் ஒரு 10K லைக்ஸ் கொண்டு வாங்க. 10K ரொம்ப பேராசையாக இருக்கு. ஒரு 5K போட்டு விட்ருக்கேன். ஆமாம், போட்டு விடுங்க. எபிசோட் 1 பிரேக்கிங் தி பேங்க். ஓ, பேங்க உடைச்சு முடிச்சா இந்த எபிசோட் முடிஞ்சிரும். அப்படிதான், சரி ஆரம்பிச்சிருவோமா? இப்ப என்ன நம்ம கொள்ளையடிக்க போறோமா? பேங்க் இருக்கு, அப்பனா கண்டிப்பா கொள்ளையடிக்கிற மாதிரி தான் இருக்கு. மாலா ஸ்டிக் மாறனால நம்ம மாலா வந்துருச்சு சாய்ஸ். ஓ, இப்ப எதை வச்சு உள்ள பேங்க் எல்லாம் எப்படி உள்ள போற? ஃபர்ஸ்ட் தான் இருக்கு ஷவல் இருக்கு. ஷவல் இருக்கு. ஆமா, எக்ஸ்ப்ளோஷன் வச்சா சவுண்ட் கேட்டு போலீஸ் வந்துரும். ஷவல் எங்க இருந்து எடுக்கறான்? பாக்கெட்ல பாக்கெட் இல்லடா. உங்க பாக்கெட்ல இவ்வளவு பெரிய ஷவல் வச்சிருக்கீங்களா? ஷவல விட அவன் உடம்பு சின்னதா இருக்கேடா. என்னாச்சு? கேஸ் பத்த வச்சான். எங்கடா ஏதோ விழுந்திருக்க பண முட்டையை பார்த்து பேங்க்ல எடுத்து இவனுங்க பண முட்டை எடுத்து போறானுங்க நினைக்கிறேன். இதை விட்டு வந்தோம். என்னடா அதுக்குள்ளயா? இல்ல, ஏமாத்தா டே, கலாய்கிறான். உனக்காக ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு. என்னன்னு பாரு. என்னது? கொஞ்சம் வந்து நம்பிக்கையோட நிறு. அதுல ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு பாருன்றனா? ஆமா ஆமா, உள்ள எது இல்லையா அப்படின்றத காமெடியா சொல்றானுங்க. உள்ள ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு பாருங்க. ஆனா எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி சொல்றாங்க. ஓ, போடா போடா இருக்கிறாங்கப்பா போலீஸ். நானே ஒரு சின்ன தப்பு தான்டா பண்ணிட்டு வந்தேன். கேக்கா? கேக்கு பர்த்டேவா? நடா. ஓ, என்னதுன்னு தெரியல. ஓய், மறுபடியும் இன்னும் ஆழத்துல போறோம். என்னடா மாட்டிட்டோம்டா. டாய்லெட்ல நியூஸ் பண்ணி வந்து என்னது இது? கரெக்டா கிளிக் பண்ணும் போல. ஓ, ஓகே ஓகே ஓகே, ரெண்டு காட்டுது. இது ரீட்ரை கொடுத்துறேன். இதுவரை கீபோர்டே கிடையாது நண்பர்களே. வெறும் ஒன்லை மவுஸ் தான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த இடத்துல லெஃப்ட் குடுக்கணும். அது மட்டும் தெரிஞ்சு தப்பிச்சிட்டோம்.
இப்போ கண்டிப்பா ரைட் தான் கொடுக்கணும். இது இந்த மறுபடியும் வர தான் பார்க்கலாம். அதான் இன்னொருட்டி கேட்டா அதான் கொடுக்கணும் இல்ல கேக்கல. சே கேக்குது. இது அதன குத்தா அத ஸ்ட்ரைட் கொடுத்தா ஸ்ட்ரைட்டா போய் மோதிட்டா. இப்போ இது தான் கொடுக்கணும். காட்டிச்சு. அத நீ லெஃப்ட் திரும்பி போகணும். நான் வந்து ரைட் சொன்னேன். இது வந்து லெஃப்ட். ஓகே இது குடு லெஃப்ட். ஏய் ரெண்டுமே கொடுத்தாச்சுடா. குடுல என்ன நினைக்கிற நீ ஒழுங்கா? கரெக்ட்டா கொடுத்தேன். வலிக்கு உளுந்தான் பாரு டிஃபரண்டா. அப்ப மறுபடியும் ஸ்ட்ரைட் தான் கொடுக்கணுமா? என்னடா வளரி ஒருவாள் நீ ரைட்ல போயிட்டு அந்த பக்கம் எதுவுமே இல்லையிரு. நான் மறுபடியும் இதே கொடுக்குறேன். ஏய் இது ஃபர்ஸ்ட் கொடுத்தும் போது இடிச்சுட்டான்டா. என்னடா இது பல்ட்டி எல்லாம் அடிக்கிறான். பரவாயில்ல இது வாட்டி அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஐயோ என்ன இவன் என்னடாச்சு கிளிக் பண்ணிட்டேன். ஒரு கிளிக்குக்கு இவ்வளவு எஃபெக்ட்டா? என்னடா ராக்கி பாயோட மோசமா இருக்கானுங்க. கையில புல்லட்ட புடிச்சு அடிக்கிறா போல. தலை ஒன்பது வெறி தலைவர் ராக்கி மியூசிக்க பாடுறாங்கல்ல. வெறித்தனமா இருக்கானா? அங்க ஒரு போலீஸே அதிரும். தலைவர் ராக்கியோட பவர் அது. என்ன அது போலீஸ் ஸ்டேஷனே கதற விட்டாச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் கதற விட்டு வர்றான். போலீஸ் வண்டி எடுத்துட்டு வந்துட்டோம் தப்பிச்சிட்டோம்டா. பஸ் ஸ்டாப் ஆல் தி எபிசோட் ஒன்னு முடிஞ்சா? அவ்வளவுதான் முடிஞ்ச எபிசோட் ஒன்னு. நல்லா இருக்குல்ல மியூசிக்? ஓ அப்ப அஞ்சு எபிசோட சின்ன சின்ன எபிசோடா இருக்கும் நினைக்கிறேன். எல்லாம் எடுக்கிற முடிவுல சின்ன சின்ன மாறுமா? அதோ பாரு எண்டிங் வந்து இப்ப மூணு எண்டிங் இருக்கு. நம்ம ஒண்ணுதான் இது பண்ணிருக்கோம். ஓ நம்ம எடுக்கிற முடிவுல எண்டிங் மாறுமா? நல்ல வேலை அந்த பழைய கேம் மாதிரி இல்லல்ல. ஆமா அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும் போல இருக்கு. ஸ்டீலிங்ல டைமண்ட் டைமண்ட திருடோ நம்ம தலைவரே. வெறித்தனமா இருக்க போது அப்ப. ஏய் நான் ஒரு மேயர். நான் இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், துனிசியன் நோண்டி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் படி இந்த டைமண்டத்துக்கு கண்டுபிடிச்சு வந்திருக்காங்க போல. ஆஹா காசு. ஓகே வண்டி எடுத்துறோம். பார்த்தவனே கண்கள் இதுவாயிருச்சு. என்ன போலீஸ் வண்டி எடுத்துன்னு போக போறியா? இல்ல அவங்கிட்ட எதனா வண்டி இருக்கும்ல. ஓ நைட் போறோம் பேங்க்குக்கு. மியூசியமா? பேங்க் இல்லடா. பஸ்டின் ஸ்னீக் ஸ்னீக்கின் ஸ்னீக்கின் தான். இல்ல மாத்தி கொடுப்போம். ஏனா இவனுங்க வந்து கொஞ்சம் டிஃபரண்டா தான் குடுக்குறாங்க. நாம அத நினைச்சா உடைச்சிட்டு உள்ள போறதுடா. சும்மா கொடுத்து பாப்பேன். அவுட் ஆனா அது ஒரு அனிமேஷன்ல காமெடியா தான இருக்கு. செக்யூரிட்டி டேய் டேய் எவ்வளவு வரானடா சத்தம் கேக்குதுடா. ஏய் இன்னைக்கு ஜம்ப் ஜம்ப் தான் ஜம்ப் கொடுத்தா ஜம்ப் தப்பு. அப்ப தப்பு. அப்ப இது கரெக்ட் தான். ஏய் இதுலயாடா போடா பஸ்டின் ராம்ப். ராம்ப்னா ஏத்திட்டு போறதா? ஏத்திட்டு போறதா? செத்து போயிட்டான் அந்த போலீஸ்கார். மெடிவல் ரூம் மாடர்ன் ஆர்ட்னு ரெண்டு இருக்கு. என்ன தூக்கிட்டு போயினே இருக்கு தலைவரே. எவனோத்த உள்ள வந்துட்டா? எல்லாம் வாங்க. எல்லாம் ரெடி ஆயிட்டோம் அப்படின்றானுங்க. வரேன் வரேன் அப்படியே. எவனும் என்ன தடுக்க முடியாது. என்ன ஷீட்டா? ஓ சுட போறானுங்க. கண்டுபிடிச்ச பத்தியா? என்ன நீ பாட்டு போயிட்டு அவள்தான் வந்தே வந்துட்ட. டைமண்ட் இடத்த எடுத்துக்கோ. அவள் தான் டூ கேபிள் பேஸ்கெட் 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 தான். ஆமா அதுவா தான் இருக்கும். போடு எடுத்து போறான். ஒரு சில சாய்ஸ் வந்து உனக்கு ஆப்ஷனே கிடையாது. ஒரு சில சாய்ஸ் வந்து உனக்கு ஆப்ஷன் இருக்கு. ஏண்டா விட்ட? என்ன ஐயே அவன் ஏதோ பழைய ஜாப பத்தி பேசுறான்டா. முன்ன வேலை செஞ்ச இடம் வர போறான் தலைவன். இப்ப இந்த இடத்த என்ட்ரி கொடுக்க போறான். அது பேசுறானா? நான் வேலை செஞ்ச இடத்துல ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு. அவ்வளவுதான் இப்ப இந்த இடத்துல இருந்து வேலையை விட்டு. என்ன போலீஸ் போலீஸ் கார் பிரான்ச்சு? அவன் எதுவும் கிளிக் பண்ணல. தெரியல. இரு இரு இந்தாடி பிரான்ச் குடுக்குறேன். எதுவுமே கிளிக் பண்ணலையா? பிரான்ச் பிரான்ச்னா மறக்கல. டைமண்ட்ரா? தப்புடா. அப்ப டின்னர் ரியலி ஓகே ஓகே. அப்ப நான் ஸ்டோன் இருந்தது. இன்னொன்னு இன்னொன்னு என்ன இருந்தது? அதே பாகல நான் ஸ்டோன் தான் இருந்தது. டக்குன்னு வந்து நான் கல்லெத்து போலீஸ் முஞ்சில அடிக்க போறியா? டைமண்ட் டைமண்ட தள்ளி விட்டு வண்டியோட போய் வண்டியோட கீழே வந்துட்டோம். என்னாச்சு?
என்னடா ஏர்ஷிப் ராணுவத்துல போய் திருட போறானா என்ன சீவனுக்கு மூஞ்சி இவன் தான் ஸ்டிக்மேனா தண்டிக்க மாட்டோம் பரவாயில்லையே இது. ஓ இது ஆப்ஷனா? ஏர் பீஸ், கேனன் பால், ஸ்டிக்கி அண்ட் கிராபிள் கன்னா. என்ன ஓகே, இதுல எதையாவது ஒண்ணு செலக்ட் பண்ணுண்டா? ஓ ஓ, இதுல எனக்கு பாக்குறது எனக்கு தெரிஞ்சது கிராபிள் கன்னு தான் யூஸ்ஃபுல் மாதிரி தெரியுது. ஏர்ஷிப் கரெக்ட் தான், வந்துட்டேன். ஜாய் பஸர் என்னடா இது? ஓ இது உள்ள போறதுக்கா? வெயிட் பண்ணி உள்ள போக போறியா? பாம் வச்சு உள்ள போக போறியா? வெயிட் பண்ணி எப்பற போவீங்க? எனக்கு சுத்தமா புரியல. அதுக்குள்ள ஒரு ஸ்டிக்மேன் கேம். யாரா நீ இங்க வந்து கேம் விளையாண்டு நினைக்கிறேன் வித்தியாசமா இருக்குது உள்ள போனும் இல்லையா? வந்துட்டு இருக்கு, அடிச்சு தூக்கிருச்சு நம்மள எங்கயோ. ரெக்கார்ட்ஸ் நாங்க இந்த ரெக்கார்டும் பண்ணலாம். ஆல்ட் செல். ஓகே, இன்னொரு ஆப்ஷனா? லீப், டெலிபோர்ட், ஸ்ட்ரெச், மேஜிக் பென்சில். கொடுத்து அத பார்த்தேனே, கிளிக் பண்ணுங்க. அதுதான் மேஜிக் பென்சிலும். தப்பா நான் சொல்லிட்டு போயிருச்சு. அது எங்க தப்புடா? வர நட் ஷாட். வாவ், நம்ம தலைவர். சரி, இதுல எதை கொடுக்கலாம்? டெலிபோர்ட் முன்னாடியே வாசி இல்ல வரும். ஆமா, லீப் கொடுக்கறேன். லீப்னா பறந்து போறதா? பறந்து அவன் ஏதாவது மன்னிப்பு கேக்குறான். ஆனா என்ன, நான் வந்துட்டு ஆனா கரெக்ட் தான். அப்ப ஏதோ வாத்து வந்து இடிச்சிருச்சுன்றான். அது வாத்து இல்லடா, நம்மடா. ஓகே, புது ரூம். எப்படி உள்ள போறது? விசார்ட் மேஜிக், ஹேக், ரெட்ரோ க்ளவ். ரெட்ரோ க்ளவ் ஹேக், இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒன்னு தான் யூஸ் ஆற மாதிரி எனக்கு தோணுது. நான் மேஜிக் பண்ணலாம் இருக்கேன். விசார்ட் மேஜிக்ல விட்றா வேலை இல்ல, ஹேக் பண்ணுவோமா? ஹேக் தான், ஏனா ஹேக்கிங் தான் நம்ம பிராங்க்லின் எல்லாம் பயரம். என்னென்ன நம்மள அப்படியே ஸ்கிரீன் போட்டோ எடுக்குதா? இல்ல புரியல, நம்ம காணோம், நம்ம பேப்பரா மாதிரி உள்ள போறோம். டேய் அநியாயம் இல்லடா இவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நாங்க இப்பதான் தலைவரை கேள்விப்படுறீங்களே, எப்படி தெரியும்? ஆமா, இப்ப அவன் நம்ம கிட்ட என்ன சொல்லி அமிச்சா? இந்த ஷிப்பை டவுன் பண்ண தானே சொன்னான். ஓகே, ஸ்ரிங்க் அண்ட் க்ரோவ், க்ளா பேக், க்ளா பேக் கொடுத்து பார்ப்போம். டேய் அது பெருசா இருக்கா? அப்ப அது சின்னதாக்குறது தான் அந்த ஆப்ஷன் காட்டுறானுங்க. ஸ்ரிங்க் அண்ட் க்ரோவா கொடுத்து பாக்குமா? மறுபடி பேப்பர் மாதிரி, மறுபடி சின்னதா சின்ன
சின்னது ஆயிருச்சு. இப்ப ஈஸியா எடுத்துட்டான் போலீஸ்ட்டு ஓ அந்த ராணுவத்துல இருந்து ஹெல்ப் பண்றாங்க. ஆமா ஆமா இதா கரெக்டா நேரா நீங்க போங்கன்னு வந்திருக்காங்க. ஆமா ராணுவத்துல இருந்து வந்துட்டாங்க. இவன் என்ன பண்ணா? இவன் என்ன பண்ணானே தெரியல. ஆனா இவனுக்கு தேவையான ஒரு இது கிடைச்சிச்சு. நாம வெல்ல வந்தோம் இப்ப. பறந்து போ. ஷெல். ஏ ஆமா. ஆமா ராணுவமா. சி பறந்து போ. அதுதான் இருக்கும். நீ அண்ணா. ஏய் நான் ஒன்னு ஒண்ணா குடுக்குறேன். ஏனா நிறைய ஃபன்னா இருக்கு இது. ஏய் வாட் எக்ஸாக்ட்லி யூ ஆர். அதுதான் நீ இந்த மாதிரி கஷ்டமான இதெல்லாம் நீ யோசிச்சன்னு வெச்சியா. இந்த ஆர்மர் கொடுத்து பார்க்கலாம் என்ன அது. நடக்குது அது விடுகிறா சுடுகிறா எனக்கு அந்த ரூபியை மட்டும் கொடுங்கடா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஏய் நம்ம இங்கிருந்து கிளம்பணும் வில்சன். நிறைய பயங்கரமான பிரச்சனை நடக்குது. சரி சரி எல்லாரையும் காலி பண்ணு நான் பாத்துக்கிறேன்டா. யார் இவன் முதல்ல? யார் இவனுக்குனே தெரியலையே. இது என்னடா புரோட்டோடைப் டிஇபி எல் கட்டு என்ன அழிஞ்சு போயிருக்கு ஏதோ ஒரு கேசட். சரி புரோட்டோடைப் கொடுக்குவா அதுதான் ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. எம்பியா அப்ப இதுவும் ஒரு சாய்ஸா இருக்குமாடா. யார் இவனுங்களா முதல்ல? என்ன இளவுனே தெரியல. என்ன நடக்குது? எழுப்புக்கு வரானுங்க கொள்ளக்காரனுங்க. இவனுங்க யாரு? ஏய் இவனுக்கு வந்து அதான் ஏர்ஷிப்ல இருந்தவனுங்கடா. இவனுங்க ஏர்ஷிப்ல இருந்தவனுங்கடா. இன்னொருத்தனுங்க அது யாருன்னு தெரியல. அந்த இப்ப இத பறந்து போதே அந்த கேங்கு. அவனுக்கு எவனு தெரியல. என்னது நம்ம ஏதோ பண்ணோம் அப்படின்றான். என்ன பண்ண போறான்னு தெரியல. ஓகே அவன் மொத்த வந்திருக்கான். இல்ல இல்ல நம்மால் இங்க நிக்கிறான். அதான் நம்மால் மாறி இருக்கானுங்க நார்மலா. என்ன பண்ணலாம் தலைவர்? நம்ம எதுக்கு வந்தோமோ அது நடந்துருச்சு. ஆமா அதனால அவனை கஷ்டப்படுத்த வேணாம். அமுச்சு விட்டுருங்க. ஏய் தங்கமும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. வேலையை முடிச்சாச்சு. பியூர் பிளட்டட் தீப். ஓஹோ அற்புதமா போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன வரும்? ஆக்சுவலா போயிட்டே இருந்தது நல்ல கான்செப்டோட. பாப்போம் அடுத்து என்ன எபிசோட்னு. ஏ சீக்கிரம் முடியாத. இவனை போட்டு தள்ளி இருந்தா கேம் முடிஞ்சிடும். ஆமா அதெல்லாம் நடக்க கூடாது. எப்படி நடக்கும் அடுத்த கேம் விளையாட? இதுல போற நாலு எண்டிங்டா. இன்னும் மூணு எண்டிங் இருக்கு. அப்ப ஆனா யூனிக்கு ஃபைல் பத்து முடிச்சிருக்கோம். இன்னும் நாற்பது. ஒரு ஒரு தடவை ஒரு ஒரு மாதிரி நடக்குதுல்ல நம்ம எடுக்கிற முடிவு. ஒன்னு எத்தனை வாட்டி தப்பு பண்ண? நம்ம பத்து வாட்டி தான். அறுபது வாட்டி அப்ப தப்பு பண்ணலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நாலு எண்டிங் இருக்குல்ல. அப்படியே எக்ஸ்ட்ரா நிறைய சாய்ஸ் கூட வரும் போல. ஓகே நெக்ஸ்ட் என்ன வருது? அதான் மூணு முச்சாச்சு. நாலா ஃபீலிங் தி காம்ப்ளெக்ஸ். ஃபீலிங் தி காம்ப்ளெக்ஸ் பறந்து போறீங்களா? என்னடா இது சவுண்டு ஸ்பிரிட்? ஆக்சுவலா அப்ப அந்த ரெண்டுத்துல எது குத்தாலும் கரெக்ட். ஒன்னு குத்தனால எல்லி ஞாபகம். சரி இதை கூட ஸ்பிரிண்ட் கூட ஓட போறியா? ஆமா இதெல்லாம் ஓரல்ல ட்ரை பண்ணுவோம். போனாடி ஃபர்ஸ்ட் கொடுத்தா கரெக்டா இருந்தது. எவனாத்தம் போன மாதிரி இருந்தது. எனக்கு கூட எவனாத்தம் போன மாதிரி. என்ன பண்ண? எவனா இந்த மாதிரி எஸ்கேப் ஆன் ட்ரை பண்ணா நம்ம என்ன பண்ணோம்? ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன் தலைவரே. அவன் எங்கேயோ ஓடிட்டான். இன்னும் யோசிச்சு டேய் சுட்டுட்டானுங்கடா. என்னடா
ஏமால சொல்றியா விட்டு சொல்றா போர்க்கிழமே ஆயிருச்சு அஞ்சாவது நீதான் விட்ட ஏய் நீ தானே விட்ட ஒத்துக்கோ சிறப்பான சம்பவம் பண்ணியாச்சு அடிச்சிரு சாவறானுங்க ஓ மேல போணுமா எப்படி மேல போறோம் ஷட்டா ஸ்பிரிங்கா பவர் ஜம்ப் இதெல்லாம்டா இருக்கு ஸ்பிரிங் தான்டா ஸ்பிரிங்ல சவுண்ட் கேக்கும் ஓ மாட்டிட்டோமா பவர் ஜம்ப்னால சவுண்ட் கேக்கும் கொக்கி போட்டா சவுண்ட் கேக்கும் பவர் ஜம்பா தான் இருக்கும் இல்ல லாங் ஷாட்டா இருக்கும் லாங் ஷாட் மட்டும் சவுண்ட் கேக்காதா இது லைட் ஆனதுல சவுண்ட் கேக்கும் இது ரொம்ப தூரம் போறோம்டா எங்கயோ போறோம் இந்த இடலாம் ஏய் வந்துட்டோம் உள்ள போய்ட்டான்டா இடிக்கணும் இல்ல இல்ல கரெக்ட்டா போலே உள்ள கரெக்ட்டா அத வந்துட்டு கட்சின் பாய்ஸ் லஞ்ச் இஸ் ஆன் மீ நா டேமா தப்புடா அப்ப பலூன் நீ சொன்னதா கரெக்ட்டா பலூன் தான் சாரி bro பலூன் நான் இங்க உட்கார்ந்து ஊதிட்டு இருக்க அடே ஊதிட்டு வர மாட்டியாடா இல்ல இப்ப கரெக்ட்டா வந்து இறங்கிரவும் ஏனா நம்ம லிஃப்ட் குடும்போது எப்படி இருந்தது மேல இருந்தது கீழ லிஃப்ட் இல்லல பஞ்சினா கீழ இருந்து வந்து தொங்கி இடிச்சிருவோம் பலூனா அடைய அழகா ஹீலியம் பேலன்ஸ் பிளஞ்சர் பூட்ஸ் ஹீலியம்னா பறக்கிறது பேலன்ஸ்னா நடந்து போறது பேலன்ஸ் பேலன்ஸ் தான் கரெக்டா போறா ஹீலியம்னா அப்படியே அந்த பலூன் வச்சு அடைய பொறுமை பலூன் ஹீலியம் கிட்ட ஹீலியம்னா அதான்டா ஹீலியம்னா பறந்து போறது யூஸ் பண்ணுவோம் அதான் இந்த பறக்கிற பலூன் யூஸ் பண்ணுவோம் அந்த தான் ஹீலியம் அப்படியே சொல்றேன் ஓகே ஓ சாப்டுறானா அப்படியே பறந்து போ போறான் என்ன ஒரு புத்திசாலி தரும் பறக்கிற பலூன் சொன்னல்ல ஏய் வெரி தரம் பண்றடா எப்படி ஏனா இந்த பைப் வந்து லூசா இருக்கு அதனால ஊத்திட்டு உள்ள போறோம் இல்ல போக முடியாது வெரி மண்டை இடிக்கும் ஏய் வந்துட்டான்டா வெளிய ஓகே பாக்ஸ் லீஃப் ஷேடர் இந்த லீஃப் எது மூஞ்சில ஒட்டின் போ போறியா பாக்கத்துக்கு வித்தியாசமா இருக்குடா அது அதையே கொடுத்துறேன் இல்ல வித்தியாசமா இருக்குனா அப்ப அதுதான் கரெக்ட்டா இருக்கும்டா என்ன குள்ள நரியா மாதிரிடா டேய் என்னடா பண்றா ஓகே இங்க வெல்ல வந்துட்டோம் அவங்கள தாண்டி வந்துட்டோம் அப்படியே அந்த பைரேட் ஸ்கெலட்டர் ஓ காமெடியா இருந்தது அதோட காமெடியா டேய் இது என்ன போட் ராக்கெட் வேணா கண்டிப்பா வெடி உலகத்துக்கு தூக்கி போடுறோம் சன்னி அப்படினு சொல்லி வரும் படகு குட்டியா இருக்கு படகு அது அதா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஆப் படிப்பானுங்களா ஆ அவ்வளவுதான் பா ஏய் இது எவனோதன் போன மாதிரி இல்ல நீ தெரிஞ்ச அது வந்து வேலை செய்றவன் நினைக்கிறேன் சரி அவன் ஃபேமிலி பாக்க போயிருக்கான் போல இருக்குனே கரெக்ட் தப்பிச்சிட்டோம் ரேங்க் கோஸ்ட் இன்மேட் ரேங்க்லாம் ஏன்பா கொடுக்குறீங்க ஏதோ ஒன்று இருக்கும் போல இருக்கு பலூன்ல கிடைச்சிருக்கு ஓகே கைஸ் நாலு எபிசோட் முடிச்சாச்சு ஃபைனல் ஒண்ணே ஒண்ணு இருக்கு முடிச்சிடலாமா முடிச்சிடலாம் பரவாயில்ல லென்த்தா போனாலும் நல்லா தான் இருக்கு ஸோ இதுலயே அஞ்சு எண்டிங் இருந்திருக்கு பாரு ஒன்னு முடிச்சிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் எபிசோடுக்கு போலாம் அதான் ஹென்றி எங்க போன தெரியணுமா ஏய் ஹென்றினா அந்த பொண்ணுடா அப்ப நம்ம ஹென்றின் கூப்பிட்டது பொண்ணு ஏய் இல்ல இல்ல இரு தப்பு இவளோ அந்த டாப்பட் கிளான்ல ஒருத்தவன் ஹென்றியும் டாப்பட் கிளான்ல நம்ம தானே ஆமா அவ என்ன சொல்றானா வெல்ல போறது ஹெல்ப் பண்ண ஆனா அவன் விட்டு போயிட்டான் சீரியஸ் ஆவா இது மாதிரி நீ பண்ணலனா டாப்பட் கிளானுக்கே அசிங்கம் அதனால இவன லீடர்ல இருந்து தூக்குறான்றான் அப்ப ஹென்றி தான் லீடர் போல இருக்கு டாப்பட் கிளானுக்கு இங்க பாரு இவன் லீடரா இருக்கிறதுக்கே தகுதி இல்ல யாரெல்லாம் என்ன சொல்றீங்க எல்லாம் வெல்ல அனுப்புவான் அவன எல்லாம் ரெடி பண்ண ஆமா நாம தான் ஹென்றி இந்த லீடரா இருந்திருக்கோம் நம்மள இப்ப அவ சொன்னதுனால நம்மள வெல்ல அனுப்புறானுங்க அங்கேயா அறுத்தாவ
அவளை அறுத்து போடுறானா என்னடா இவன்? அப்ப என்ன நின்னு இருக்கு, அது குதிச்சே குதிச்சிருக்கலாம். சேவ் ஸ்டேட்னா என்னது, புதுசா இருக்கு. ஹெலிகாப்டர் ஆட்டோனா கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடலாம் இந்த இடத்த விட்டு. பத்தா மாமா டுர் போலாம். என்ன பாஸ் எப்படி பண்ணிட்டாங்க? இப்பலாம் 12 மணிக்கு யாரும் தூங்குறது இல்ல தந்தா. ஆமா 2 ஆ 3 ஆயிடுறோம். 12 ஆயிருச்சு. கிராம் போடு. என்னடா இவனுக்கு நைட் ஏது வெடி வச்சு இது பண்ணிருக்கானுங்க. அப்ப குட் ஜென்ஸ் தான அப்ப யோசிச்சா அதேதான். ஏதா வா. லீடர் எங்க ஆள்றா அவன்? போராட்டம் பண்ணுவான்டா நாங்க. ஏய் என்னடா கண்ணில லேசர் வச்சிருக்கான்? தப்பா போ இது. ஏண்டா ஒரு நூல் எடுத்துட்டு வந்து சண்டை போடுறீங்களா? திஸ் இஸ் சரி வாங்க எல்லாரும் இந்த பாட்ல ஏறுங்க. பட்டா மாமா டூர் மறுபடியும் கிளம்புறாருங்க. இங்க ரொம்ப டைட்டா இருக்கு தலைவரே. போடலாம் அப்புறம் அப்புறம் டைட்டா இருக்கும். மிஷின் கம்ப்ளீட்டா? மிஷின் கம்ப்ளீட் தப்பிச்சிட்டாங்க நாலு பேரும். இவன் வந்து விழுந்தான் பாரு, இன்னும் தூக்கிட்டு வரான் அவனை. அவ்வளவுதான் நினைக்கிறேன் கேமே. ஐயோ அவனும் அடிச்சிட்டோம்டா. இப்ப நம்ம தனியா அதான் வேற மாதிரியா? ஆமா வேற மாதிரி. அவ்வளவுதான் முடிஞ்சது. ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது டிஃபரெண்டா நீங்க தாங்க ட்ரை பண்ண நீங்க நினைச்சீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் பை பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை, see you.